Welcome to the Cavy Tab. இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் பீக்கங்காய் தோல் சட்னி. பீக்கங்காய் தோல்ல எப்படி சட்னி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் இன்னைக்கு அதுக்கு ரெண்டு பீக்கங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட தோலை மட்டும் சீவி இந்த மாதிரி வச்சிருக்கேன். எப்படி செய்யலாங்கறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் சின்ன வெங்காயம் 10 ல இருந்து 15 வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கங்க. அது கூட வரமிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த நாலையும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு சிம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இது நல்லா இப்போ ஃப்ரை ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து ஒரு பிளேட்க்கு மாத்திக்கலாம். இது வந்து ஆறட்டும், சூடு ஆறட்டும், அதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம். இப்போ மறுபடியும் அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பீக்கங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா தோல் சுருங்கி வரணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதுவும் ஆற விடுங்க. இப்போ ரெண்டுமே ஆறிடுச்சு. இதை நாம ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கிறோம். வதக்கி வச்சிருக்க பீக்கங்காய் தோலையும் மிக்சி ஜாருக்கு ஆட் பண்ணிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கங்க. அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா நம்மளோட பீக்கங்காய் தோல் சட்னி ரெடி. இதுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமா இருக்குங்க, கலோரிஸ் கம்மி, அதனால வெயிட் குறையும், விட்டமின் மினரல்ஸ் நிறைய இருக்கு. இந்த வீடியோ ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.